ஐஎஸ் பயங்கரவாதிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு இந்துக்களை தீவிரவாதி என்று கமலஹாசன் சொல்கிறாரா என தூத்துக்குடியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பினார். மேலும் கமலஹாசனின் கருத்தை ஆதரிக்கும் காங்கிரஸ் தலைவர் அழகிரி தமிழகத்தில் இருப்பதற்கே லாயக்கில்லை என்றார். இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடாக இன்றைக்கு வழங்கி வரும் நேரத்தில் மதத்தை புகுத்துகின்ற விதமாக இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பயங்கரவாதி ஒரு இந்துதான் சொல்றது வந்து இந்துக்களை வந்து வம்புக்கிழுக்கின்ற வேலை. இது யாரை திருப்தி கொடுத்த மக கமலஹாசன் வந்து ஐஎஸ் பயங்கரவாதிகிட்ட வந்து பணம் வாங்கிட்டாரா? ஏன் இங்கு சண்டை இழுத்தோட பாக்குறாரு? இதை வந்து மத்திய உளவுத்துறை விசாரிக்கணும். நான் இங்கே இருக்கின்ற நாலு மாவடி தேவாலயத்துக்கு போய் நம்முடைய மோகன் லாசர் ஃபாதரை பார்த்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அங்கே பேசியிருக்கேன், பிரார்த்தனை கூடத்தில் கலந்திருக்கேன். அது மாதிரி சிவகாசியை விரும்புகிற அந்த பகுதியில் பள்ளிவாசலில் வந்து நோம்பு கொஞ்சம் திறந்திருக்கேன். அவர் செய்த தவறை மறைப்பதற்காக அதை அவர் உணர்ந்து விட்டால், நான் ஒரு அறியாமையில் ஒரு வேகத்தில் இந்த வார்த்தையை பேசிவிட்டேன் என்று அதற்கு மறுப்பு செய்தி கொடுத்து விட்டால், இதனால் இந்துக்களோ எந்த மதத்தை சேர்ந்தாலும் வருத்தப்பட வேண்டாம், அதற்காக நான் வருந்தேன் சொல்லிவிட்டால், நான் சொன்ன கருத்தையும் உடனே வாபஸ் பெற்று விடுவேன். இதே பணியை வந்து இதே ஒரு மதம் வேற மதத்தை சேர்ந்தவங்களை இப்படி அவர் பேச முடியுமா? ஏன் பேசுறாரு? இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் சில பேர் வந்து வம்புக்கிழுக்கிறதே வாடிக்கையாக வச்சிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின், வீரமணி, திமுக உள்ள சில பேச்சாளர்கள் இப்ப கமலஹாசன் சேர்ந்திருக்காரு. நிலைமை மக்கள் உருவாக மக்களால் உருவாக்கப்படுதான் சொல்றேன். இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்ற கட்சியை முளையிலே கிள்ளி எறியணும், இந்த கட்சியை முடக்கணும். பிரிவினைவாதத்தோடு செயல்படக்கூடியது, மதத்தை தூண்டக்கூடிய வகையில் பேசுவது, பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய அளவில் பேசுவது, இது போன்ற நடவடிக்கைகளுடையவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு கட்சியை நடத்தக்கூடிய பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் கமலஹாசன் பேசுகிறாரு. ஆகவே அந்த கட்சி தடை செய்யப்பட கட்சி தான் என்பது எனது கருத்து. மொத்தத்திலேயே வந்து ஒரு ஒழுக்கமில்லாத ஆள் அரசியல் தலைவராக ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஒழுக்கத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை பற்றி நிறையா பேசலாம், பேச வார்த்தையை விட்டேன்னா நிறையா ஈட்டி முனையாத்த வெளியே வரும். அது இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அரசியல் வர்றதுக்கு அவர் அருகதே கிடையாது. அரசியலில் வரக்கூடியவர் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கச்சீலனாக இருக்க வேண்டும். தன்னை பின்பற்றவர்களும் ஒழுக்க சீலனாக வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவில் அவருடைய நடவடிக்கை அமைய வேண்டும். இது அது கிடையாதே. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கேஎஸ் அழகிரி சார், வீரமணி அவங்க எல்லாம் அவர் அழகிரி சொல்லியிருக்காரு 100%, 1000% அப்ப கேஎஸ் அழகிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர். அவர் வேற இத்தாலி நாட்டு தான் போகணும், இந்தியாவில் இருக்க முடியாது. இந்துக்களை வந்து இப்படி புண்படுற மாதிரி பேசிட்டு இந்தியாவில் இருக்க நினைப்பது வந்து மடத்தனம், முட்டாள்தனம். வேற யார் பேசியிருக்கா? வீரமணி விளங்காதவன். இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.